What is up everyone, welcome back to Information Overdrive. So the channel is the total related about cars and bikes. So in cars and bikes, if you are interested, subscribe to the channel and the video like. So the video will talk about why bikes have different tire sizes. So let's get straight into the video. So இப்போ நம்ம டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். லைக் நம்ம எக்ஸ்எல் 100 ஆகட்டும், நம்ம டிஸ்கவர் ஆகட்டும், நம்ம டியூப் 390 ஆகட்டும், ஆர் சூப்பர் பைக்ஸ் லைக் நம்ம சுசுக்கி ஹயபூசா ஆகட்டும், பிஎம்டபிள்யூ S1000RR ஆகட்டும், ஆர் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் ஆகட்டும், ஆர் எனி பைக்காக இருக்கும். நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், பட் ரியர் டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதே ஃப்ரண்ட் டயரோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்கும், பட் ரியர் டயரோட விட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பைக்கில் எதுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர் அண்ட் ரியர் டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதனால இதோட விட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலரேஷன் அண்ட் பிரேக்கிங். ஸோ இப்போ நம்ம பைக் வந்து எக்ஸலரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரியர் டயருக்கு வரும், பட் அதே நம்ம பைக் வந்து பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃப்ரண்ட் டயருக்கு வரும். ஸோ இப்போ எக்ஸலரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் மோஸ்ட் ஆஃப் தைம் நடந்துகிட்டு இருக்கும், பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலரேஷனை கம்பேர் பண்ணுவது ரொம்ப கம்மி டைம் தான் நடக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலரேஷன் ஒரு டாமினண்ட்டாக ஒரு விஷயம். ஸோ இப்போ பைக் வந்து எக்ஸலரேஷனில் நம்ம போயிட்டுருக்கு, ரொம்ப லாங்காக நம்ம போயிட்டே இருக்கும், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் இந்த இதில் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த டயர்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வேரிங் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ இந்த டயரை வந்து நம்ம ஆப்டிமல் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டா தான் டயரோட லைஃபும் வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ப்ராப்பரான கிரிப்பும் தரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் தென் கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் டயர். ஸோ இப்போ ரியர் டயர் அகலமாக இருந்துச்சுன்னா ரோடோட காண்டாக்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் அதிகமாக கிரிப் கிடைக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் டயர் ஹீட் ஆக ஆரம்பித்தாலுமே சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கிறதுனால ஹீட் வந்து ஈஸியாக டிஸ்போஸ் ஆயிரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் அதோட ஆப்டிமல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுவே ரியர் டயரும் ஃப்ரண்ட் டயர் மாதிரி விட்த் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ பைக் வந்து ஓடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் ஹீட் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு அதுக்கு இடம் கிடைக்காது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா டயர் வியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து அகலமாக கொடுத்துருப்பாங்க, ஸோ தட் அதோட ஹீட் வந்து ஈஸியாக டிஸ்போஸ் ஆயிரும் அண்ட் வந்து டயர் அதோட ஆப்டிமல் டெம்பரேச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங். ஸோ இப்போ நம்ம பைக்கில் வந்து பார்த்துருப்போம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஃப்ரண்ட் வீலோட வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறது மட்டும்தான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து இந்த வேலையை வந்து ப்ராப்பராக பண்ணுறது தான் அதோட மெயின் இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ இஃப் சப்போஸ் ஃப்ரண்ட் வீல் அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தென் கம்பேர்ட் டு ரியர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ரோட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா நிறைய குழி இருக்கும், கல் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலால் அவ்வளோக்கு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இதோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே டஃப் ஆயிரும். ஏன்னா அகலமான டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃப் சுச்சுவேஷன் ரொம்பவே புவர் ஹேண்ட்லிங் தரும். பட் இதே ஃப்ரண்ட் வீலோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்போ வந்து நம்மளால் இந்த குழியாக இருக்கட்டும், இந்த கல்லாக இருக்கட்டும் ஈஸியாக டாச் பண்ண முடியும், நம்ம வந்து பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ளிக் பண்ண முடியும். பட் இதே ஃப்ரண்ட் டயரோட அகலம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக பைக்கை ஃப்ளிக் பண்ண முடியாது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்த் கம்மியாக கொடுத்துருப்பாங்க தென் ரியர் டயர், ஏன்னா ஃப்ரண்ட் வீலோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறது. ஸோ அந்த வேலையை இது ப்ராப்பராக செஞ்சாகணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விட்த் கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஃப்ளிக்கபிளாக இருக்கும் அண்ட் ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர். ஸோ நம்ம பைக்கில் ஏதாவது குழியில் போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேலே விடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வாங்கக்கூடிய வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல். ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால நம்ம எல்லா பைக்ஸும் வந்து பார்த்துருப்போம் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் தென் கம்பேர்ட் டு ரியர் வீல். இது சப்போஸ் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 21 inch இருக்குன்னா ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 17 inches தான் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் தென் ரியர் வீல். இது வந்து ஏன்னா இஃப் சப்போஸ் ஏதாவது குழியை ஹிட் பண்ணுறோம், ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீல் தான் போகும். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க தென் ரியர் வீல். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீல் தான் உள்ளே போகும், ஏதாவது ஒரு குழியில் விடுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீல் தான் போகும். அதாவது ஃப்ரண்ட் வீல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த குழியோட இம்பாக்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ பின்னாடி பில்லியன்ஸ் உட்காரும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவே ஃப்ரண்ட் வீலோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது பட் ரியர் வீலோட சைஸ் பெருசாக இருக்குன்னா ஒரு ஒரு குழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ இம்பாக்ட் அப்சர்வ் பண்ணாது, எல்லா இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீலுக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவருமே கிடைக்கும், ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பவரும் கிடைக்க போகிறதில்ல. பட் ரெண்டு வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரியர் வீலுக்கும் சரி ஃப்ரண்ட் வீலுக்கும் சரி ரெண்டு வீலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கிரவுண்ட் கூட ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ டயரோட விட்த் வந்து அகலமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அது காண்டாக்டில் இருக்கும் ரோடு கூட. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரோடு கூட காண்டாக்டில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் ரியர் வீல் அளவுக்கு ஃப்ரண்ட் வீல் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கோட டாப் ஸ்பீடு இஃப் சப்போஸ் வந்து 120 km/h வந்து ஒரு பைக்கு டாப் ஸ்பீடுன்னு வச்சுப்போம்
அண்ட் அதில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப அகலமாக வச்சிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து பைக்கோட குறைஞ்சிடும். இப்போ சப்போஸ் 120 இருந்துச்சுன்னா அது வந்து 110 ஆகலாம், 100 கூட ஆகலாம். அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அதோட சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபியூல் கன்சியூம் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூல் கன்சியூம் ஆகுது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அதுக்கு பத்தலை. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப் ஸ்பீடு குறையலாம் அண்ட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் குறையலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரவாக கொடுத்துருப்பாங்க தேன் ரியர் வீல். ஏன்னா ஃப்ரண்ட் வீலோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி டைரக்ஷன் கொடுக்குறது தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பவர் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் இந்த பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய ஃபியூல் கன்சியூம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுட்டு தான் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரவாக கொடுத்துருப்பாங்க தென் ரியர் வீல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் அண்ட் கார்னரிங். ஸோ இப்போ நம்ம பைக்கில் ஃப்ரண்ட் வீலோட வேலை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறது தான். லெஃப்ட் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் நம்ம ஃப்ரண்ட் வீல் மூலியமாக வந்து பைக்கை டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இஃப் சப்போஸ் ஃப்ரண்ட் வீலோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இது வந்து டர்னிங் ரொம்பவே டஃபாக இருக்கும். இஃப் சப்போஸ் ஃப்ரண்ட் வீலோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் டர்னிங் பண்ணுறதாக இருக்கட்டும் ரொம்பவே டஃபாக இருக்கும். ஏன்னா கார்னரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் டயர் வந்து ஏரில் இருக்கும் பட் இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இருக்கும். பட் இதுவே வந்து டயரோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஸோ இஃப் சப்போஸ் டயர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா வீல், இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ நம்ம கார்னரிங் பண்ணுவது பார்த்திங்கன்னா இப்படி தான் கார்னர் பண்ணுவோம். பட் இதுவே டயரோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்னர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ கார்னரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான ஃப்ரண்ட் டயர்ஸ் ரொம்ப டஃபாக இருக்கும் அண்ட் டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம நார்மல் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸ் 2 meters வந்து நம்மளால் ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும். அது வந்து அகலமான ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 meters டர்னிங் ரேடியஸ் ஆகிடும். அகலமான டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸும் ரொம்ப அதிகமாகிடும் அண்ட் கார்னரிங் அபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் இறந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ டயர் வந்து ஸ்லிம்மாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸாக இருக்கட்டும் பெட்டராக இருக்கும் அண்ட் கார்னரிங் அபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா வெயிட். ஸோ இப்போ நம்ம பைக்கில் பில்லியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் தான் உட்காருவாங்க. ஸோ பில்லியன் வந்து பின்னாடி உட்காரு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோடும் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீலில் தான் ஆக்ட் ஆகும். ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லோடு இருக்காது. லோடு இருக்கும் பட் ரியர் வீலில் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் லோடு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீல் வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுக்கு இங்கே மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ரியர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோடுமே இருக்கும். ஸோ இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும். எவ்வளோக்கு எவ்வளோ டயரோட விட்டு வந்து அகலமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஈஸியாக அண்ட் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும். பட் இதுவே நேரமான ரியர் வீல் இருந்துச்சுன்னா எல்லா லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் வந்து டேமேஜ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ரியர் வீல் வந்து அகலமாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா லோட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அண்ட் பைக் வந்து ஹேண்டில் ரொம்பவே சூப்பராக பண்ணும். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட் சூப்பர் பைக்ஸில் பார்த்துருப்போம் ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். இது ஏன்னா இந்த பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலரேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எக்ஸலரேட் பண்ணக்கூடிய பைக்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோடும் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீலில் தான் வரும். இதுவே வந்து இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் ஒரு பில்லியன் இருக்காங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீலில் எவ்வளோக்கு எவ்வளோ லோடு இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த லோடை வந்து ஈக்குவலாக வந்து ஆக்ட் பண்ண வைக்கணும், ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா டயர் வந்து ரொம்பவே அகலமாக இருக்கணும். ஸோ இந்த டயர் வந்து அகலமாக இருந்தால் தான் ஈக்குவலாக லோட் ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஏன் ஃப்ரண்ட் வீல் அண்ட் ரியர் வீல் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் விட்ஸில் இருக்குது, ஏன் ரெண்டு வீல்ஸுமே சேமாக இல்லைன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ நியூ வீடியோ டுமாரோ.